இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டுட்டு எப்படி வந்து சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். டமாட்டா, ஆனியன் எடுத்திருக்கேன், மிளகாய், புளி, பூண்டு, தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து செய்கிற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து செய்யலாம், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம், ஆயில் வந்து நல்லா காய்க்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து போடுறேன். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய், ஆனியன் நல்லா வந்து வதக்கிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வதங்கிடும். நல்லா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணலாம், கல்லுக்கு வந்து சீரகம் வந்து வதங்கிடும் நம்மளுக்கு. ஸோ அது வதக்கும். அண்ட் இந்த சைட்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா புளியும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கிடும். ஸோ நல்லா வந்து வதங்கிடும். அண்ட் டமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம், நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ கொஞ்சமாக வந்து வெளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து நல்லா வந்து அலசி வச்சு கீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து வேகட்டும். ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும், வேகட்டும். நம்ம வந்து அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். இது வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு போட்டு போகிறோம். பிகாஸ் கொப்பரி அன்றதுனால சரியாக வந்து மசியாது. நார்மல் தேங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம், எனக்கு கொப்பரி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் கொப்பரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கணும், ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தேங்காய் வந்து கொப்பரி வந்து நல்லா அரைஞ்சிட்டு இருக்குது, நல்லா வந்து அரைஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் அந்த பச்சை வாசம் அந்த ஆயில் ஸ்மெல்லாம் போகட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்பரி வந்து ஆட் பண்ணிடுறேன். அப்படியே வந்து வேகட்டும், அப்படியே வந்து வெந்தலே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த வாட்டி வந்து கலக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ ட்ரை சட்டில் அப்படின்னு போதும், அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். நம்ம வந்து அப்புறம் ஃபைனலாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது வந்து இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து பர்ஃபெக்டான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பாருங்கள், புதினா சட்னி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி கவர் பண்ணிடலாம், வந்து தாளிச்சிடலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் ஆயில் போடலாம். இப்போ வந்து கருவேப்பிலெல்லாம் போடுறது நம்ம சட்னி போட்டு அரைச்சிட்டோம். ஸோ கடுகு, சீரகம் எல்லாம் வந்து பொரியிரு பாருங்க, சிட்டான்னு பொரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான எம்மியான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.